நெய்வேலி அங்கராஜ் பிள்ளை அண்ணன் அவர்களை முத்தி பேருரை வழங்குமாறு அழைக்கிறோம். நமஸ்காரம். ஆரியர் ஜீவப்பெரியார் அனைவருக்கு நமஸ்காரம். விந்துவெளி குல தலைமனருக்கு நமஸ்காரம். நன்மனத்திற்கு நமஸ்காரம். சபையில் பேசி பழக்கம் இல்லை, பேச தகுதியும் இல்லை, எதுவுமே தெரியல. தெய்வ உத்தரவு இன்னைக்கு நாங்கள் இங்கே வரணும்னு சொல்லி வந்திருக்கோம். நம்ம ஜீவப்பேரன் அமையவில்லை சிவமாலானந்தருடைய நெய்வேலர் சாலை மணி ஒரு காரணமாக தொடர்பு வந்து அவங்க இந்த ஏற்காடுல நடந்த ஒரு கருத்தரங்களுடைய சீடி என்கிட்ட கொடுத்தாங்க. அதை நான் போட்டு பார்த்தேன். திருப்பி 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 போடும்போதெல்லாம் என் மனசில் ஒரு எண்ணம், இங்கே சபைக்கு வரணும். மணிக்கிட்டு நான் சொன்னேன், வரணும் பார்க்கணும். இவ்வளவு ஒரு கட்டுப்பாடோட ஒரு சபை இருக்குன்னா, எல்லாருமே ஒரு நல்ல வழியில் இருக்கிறாங்கன்னா கலியன் விடமாட்டானே, அந்த பயம். எப்படியாவது உங்களை சிதறடிச்சிருவானே, ஒட்ட விடமாட்டானே. இதில் என்னென்ன தடங்கள்லாம் இருக்குது, நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நான் வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இத்தனாவது வாக்கி இத்தனை பக்கம் பாடல் படிக்கிறது, மான்மியம் படிக்கிறது, வேத வாக்கியம் படிக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன சிவமால என்ன என்ன அப்படி பழக்கலை. எல்லாரும் வந்து பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு ஆலயத்துக்கு போயிட்டு வணக்க நேர்மையில் இருக்கும்போது அண்ணா காக்கி ஆப்ட்ராயர் போட்டுட்டு அங்கே இருப்பாங்க. ஆண்டவங்க அவங்கள தான் கூப்பிடுவாங்க, கூப்பிட்ற அவனை அப்படிமா. அதாவது இந்த சீடி கேட்கும்போது வஞ்சமில்லாத ஒரு யதார்த்தம், அன்பு, இப்படி வாழணுங்கிற ஒரு நெறிமுறை, கருணை, தீர்க்க தரிசனம், பாடல்கள், இந்த மாதிரி நிறைய நீங்கள் பேசுனீங்க. கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நான் எப்படி நான் அனுபவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். இதில் நீங்கள் இந்த வஞ்சமில்லாத யதார்த்தம் யதார்த்தம்னு பேசும்போதெல்லாம் நீங்கள் யதார்த்தம்னு எதை நினச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணா பேசும்போது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இப்படிலாம் இருக்கிறதுனால வந்துடாது, மெய் வந்து வாய்ச்சிடாது, ஒட்டிக்காது, ஜாக்கிரதை அப்படின்னு அண்ணா அந்த சீடியிலே ஒரு அண்ணா சொன்னான். அப்போ யதார்த்தம்னா என்ன, அது நீங்கள் அனுபவத்தில் வரணும். எனக்கு பேச வரல, அந்த ஒரு நிற்கிறேன் நான். இப்போ எப்படி எதுன்னு சொல்ல தெரியல, அதான் உங்களுக்கு தெரியும். அதாவது மெட்ராஸிலிருந்து ஒரு அண்ணா டூர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் போகும்போது அந்த அண்ணா மட்டும் புதுக்கோட்டையில் இறங்கி, நான் சாலைக்கு போயிட்டு வரேன், நீங்கள்லாம் போயிட்டு மறுபடியும் சாயங்காலம் நம்ம சந்திப்போம்னு சொல்லிட்டு நேராக அவங்க சாலைக்கு வந்துட்டாங்க. வந்து ஆண்டவங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அப்போ என்ன உத்தரவுனால், மூணு நாள் சாலையில் தங்கி இருந்தால் தான் ஆண்டவங்களை தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. அவர் வந்துட்டார், பார்த்தே ஆகணும்னு நிற்கிறாங்க. அங்கே வாயில் காப்போர், அங்கே இருக்கிற அண்ணா வந்து நுழைவாயில் உள்ளே விடமாட்டேன்ட்டாங்க, தரிசனம் பண்ண விடமாட்டேன்ட்டாங்க, உள்ளே போகக்கூடாது, போய் குளிச்சுட்டு மூணு நாள் இருந்து ஒரு பச்சையம்லாம் இருந்து அப்புறமேல் தான் வரணும்ட்டாங்க. இவரும் சாயங்காலம் போய் ஆகணும், பார்த்தே ஆகணும். எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு, விடலை. தெய்வ உத்தரவு இல்லையா, அங்கேயே முன்னாடி முகப்புலையே உட்காந்து நீ பாட்டு நீங்களே நீதி நிறைந்த பரம்பொருள் பாடினார் உருக்கமாக. ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் ஆண்டவங்க ஆலயத்தில். டேய், யாரும் அவன் வாசலில் அழுதுட்டுருக்கான், கூப்பிட்றான். போய் பார்த்தா இவரை கூப்பிட்டு வந்து தரிசனம் பண்ணான். அதாவது இப்போ இந்த மகாபாரத கதையெல்லாம் சொல்லுவோம், இவர் கண்ணபிரான் சொல்லுவார், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, என்னை யாரும் கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க, நீ கட்ட முடியாது, நீ கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சகாதேவன் சொல்லுவான், நொடியில் கட்டிடுவேன் உங்களை அப்படின்னா. இந்த அன்பனும் பிடியில் கட்டுறது, என்னை கைத்து போட்டு கட்டுறது, இங்கே கட்டுப்பாக்கலன்னா தனியாக போய் உக்காந்து அவர் பிரார்த்தனை பண்ணி அழுது உருக்கமாக இருந்திருக்கிறார். போதும் போது என்னை விட்டுடு அப்படின்ட்டாங்கன்னு ஒரு வரலாறு.
பைபிளில் கூட சொல்லுது, நீ ஸ்தோத்திரம் பண்ணோம்னா எல்லாரும் நிறைஞ்சு இப்படி எல்லாரும் காணும்படியாக நீ வணக்கம் பண்ணாங்க. இது சபை கட்டுப்பாட்டுக்கு நம்ம பண்ணுறோம், ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போய் தனிமையாக இருந்து ஒரு ரூம்குள்ளே நினச்சி அழகுங்கிறாங்க. பைபிள் அப்படி தான் சொல்லும். இந்த மாதிரி நிறையா யதார்த்தம் எது எப்படின்னு நீங்கள், நான் ஒரு ரெண்டு மூணு கதை இதெல்லாம் அண்ணன் சொன்னது தான், சிவமாலன் நான் சொன்ன கதை தான், இதெல்லாம் நானும் சொல்கிறேன். இதில் எப்படி எது யதார்த்தம்னு நீங்கள் அவங்கவுங்க அறிவுக்கு நீங்கள் தான் பிடிச்சிக்க. ஒரு ரெண்டு அண்ணா காட்டுக்கு போகிறாங்க, காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா காலில் முள் குத்திடுச்சு, அப்படியே காலை பிடிச்சிட்டு போன்னு அழுதுகிட்ருக்குறார். கூட வந்தேன்னா என்னையோ ஒரு முள் குத்துனது வழி தங்க முடியலை, இதுக்கு போய் இப்படி அலறி முள்ளை திப்பிடிங் போட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த அண்ணா சொன்னார், நான் எனக்காக அழலை, இந்த முள்ளு குத்தின ஆண்டவங்களுக்கு வலிக்குமே அப்படின்னா. ஏய் என்ன பைத்தியக்காரமே பேசுகிற, வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து காட்டுக்கெல்லாம் போயிட்டு கைகள் கழுவிட்டு காஷம் எடுத்து போட்டுக்கிட்டு வந்து உட்காடுறாங்க. ஆண்டவங்க திருவாய் வந்துட்டு இருக்காங்கனால அவங்க பின்னாடி உட்காடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை ஆண்டவங்க பேசிக்கிட்டே இருந்து திடீர்னு, டேய் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களாடா அப்படின்னு சொல்லுங்க தெய்வம், உத்தரவு தெய்வம், உங்களுக்கு காலில் முள்ளு குத்தினா எனக்கு வலிக்கின்ற. அப்படியே அந்த ரெண்டு நாள் குபீரும் எந்திரிச்சிட்டாங்க, எந்திரிச்சு வந்து நின்று மன்றாங்க. அப்படி இது யதார்த்தம், யதார்த்தமாக நினைக்கிறது. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கும்போது யதார்த்தம் என்னன்னு நீங்களே பார்த்துக்கணும். இது மாதிரி யதார்த்தமாக இருக்கணும். நம்ம சாலையில் மேவிலை முத்தையான்னா இருப்பாங்க, அவங்க ஆண்டவங்கன்னு சொல்லி முடிக்க முடியாது, சொல்கிறதுக்குள்ளே அழுதுடுவாங்க. எப்பவும் நம்ம பல்வேறு தொழில் பண்ணுறோம், பொய்ப்பொருளுக்கும் மெய்ப்பொருளுக்கும் தயவுசெய்து முடிச்சு போட்டுக்காது. ஆண்டவங்க நிறைய சட்டம் வகுத்துருக்குறாங்க, பொய்ப்பொருளை எப்படி இருக்கணும் மெய்ப்பொருளை எப்படி இருக்கணும்னு சொல்லி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ பொய்யும் மெய்யும் பிரித்து உனக்கு ஓட்டிடும். அந்த பழக்கத்தை நீங்கள் பழகிக்கணும். எப்படி பழகணும்னா இந்த மாதிரி சாலையில் இருந்து அவங்களுடைய ஆண்டவங்களுடைய நிகழ்ச்சி வரலாறு, யார் யார் வந்தாங்க, என்ன போனாங்க, பேசினாங்கன்னு. இப்போ நம்ம அண்ணா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, இந்த சீரியலில் நான் கேட்டதை சொல்கிறேன், 84 வயசு அண்ணா சபையில் சேர்க்க முடியாதுன்னு தீவிரமாக எல்லாம் மறுத்து கூட அவர் சொன்னார், எல்லாரும் தாங்கிறவங்களுக்கு நான் ஒருத்த மட்டுமா பாரமாக போயிட்டேன்னாங்களாம். அப்போது என்ன ஒரு தாழ்மையான ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து, அது யதார்த்தம். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு சொல்கிறேன், அது யதார்த்தம். அந்த மாதிரி வந்து தாங்கி நிற்கிறது வேண்டது. அது மாதிரி நீங்கள் யதார்த்தம் எதுன்னு நீங்கள் தேடிக்க, நானும் மணி அண்ணனும் பேசும்போது யதார்த்தம் எப்படி யதார்த்தம் எப்படி இன்னும் நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுதான் யதார்த்தம்னு எங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து நீங்களும் வந்து என்னன்னு யதார்த்தம் என்னன்னு பாருங்கள். பேசிட்டு வரும்போது நிறைய சொல்லுவாங்க, நீதி நீதின்னு ஒன்று இருக்கல், ஆண்டவங்க தான் நீதி, ஜட்ஜாக இருக்கிறாங்க, வக்கீலாக இருக்கிறாங்க, அரசு வக்கீலாக இருக்கிறாங்க, அவங்க தான் கடைசியில் தீர்ப்பு நாளில் வாதிடுறவங்க. ஒரு நிறைய சம்பவம் நடக்கும், நம்ம சாலை எல்லை பக்கத்துலேயே சாலை அண்ணா வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு தகராறுலாம் நடந்துச்சு. அப்போது ஆண்டவங்கள பற்றி ஒரு சிலர், அந்த ஆள் கொஞ்சம் அங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டி, அந்த மாதிரி கம்யூனிட்டி கொஞ்சம் மோசமாக பேசக்கூடிய கம்யூனிட்டி பேசும்போது பேசியிருக்காங்க. அப்போ அவங்க பக்கம் வந்து ஒருத்தர், டே ஆண்டவங்கள பற்றி தப்பாக சொல்லாதார், அவனுக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொன்னதான் தாமம் எடுத்து சருக்குன்னு சொல்லி விட்டார். அந்த இடத்துல துடி துடிச்சு செத்து போயிட்டார். அது யார் எவரும் நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். உடனே ஆகா ஒருத்தர் இறந்து போயிட்டார், சபையில் சேராதவர், அவரை போய் நம்ம பார்த்துட்டோமே, நம்ம போய் பிராயசத்தை கேட்கணுமேன்னு சொல்லிட்டு இவங்க போய் ஆண்டவங்க முன்னாடி இந்த மாதிரி நடந்து போச்சு, பிராயசத்தை வேணும் வெளியே நிற்கிறான். அப்போ ஆண்டவன் சொல்கிறான், டேய் உனக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டான்டா அவன், அவன் மெய்யுக்காக அவன் உசுரை கொடுத்தான், நீ என்னடா கொடுத்தேன்? ஆக ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் ஒன்று திறந்து, மெய்யில் சட்டம் அப்படி உடல் பொருள் ஆகிய தத்தம் பண்ணால் தான் பெற முடியும். அப்படி வெறுத்திருந்த சட்டத்தை தான் ஆண்டவங்க மாற்றினாங்க. ஆண்டவங்க 13 கோடி குருமார்கிட்ட வந்து ஏமாந்து ஏமாந்து நொந்து போனாங்க.
இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு ஒரு எச்சரிக்கை, நீ இந்த மாதிரி போயிடாத. ஏன்னா வழி கெடுக்கிறதுக்குன்னே கலியன் கெத்து கெத்துன்னு காத்துக்கிட்டு இருப்பான் நான். அதாவது கண்ணாடி முன்னாடி நாம் நிற்கிற வரைக்கும் நம்ம உருவம் தெரியும். கண்ணாடி விட்டு கொஞ்சம் இப்படி விலகிட்டாலும் நம்ம உருவம் மறைஞ்சிடும் இல்லையா. அந்த மாதிரி ஆண்டவங்களோட நினைவு நம்ம இதில் உருக்கமாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய நினைவு ஒரு நல்ல நிலையில் இருக்கும். அப்புறமேல அது சைத்தான்கிட்ட போயிடும். அதனால தான் அவங்க வந்து எப்போதும் பாண்டியன் பார்வையில் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லையே, நீ அதை பண்ணிக்கிட்டு இருந்தால் போது என்ன சொல்லுவாங்க. பாடல்கள் நிறையா வரும், நீங்கள் படிங்க. எனக்கு படிக்கலாம் பாட தெரியாது. என்னையே நினைந்து எப்பொழுதும் எது செய்ய, என்னையே குருவாக்கள் எப்பொழுதும் எது செய்ய, என்னையே நினைந்திருங்கிறான். கடைசியில் என்னடையே வந்து சேர்வாங்கிறான். அதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம். இப்போ தவம்னு என்னங்கிறத பற்றி பேசுனீங்க, இந்த கேசட்டில் பார்த்து எல்லாம் கேட்டிருக்கோம். மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாமல் இருக்கிறது தான் தவம். அதை கற்றுக்கிற கல்வி தான் சாகா கல்வி. இதையெல்லாம் நாம் என்னன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு கூடுமான வரைக்கும் நீங்கள் எல்லாம் இந்த சபையில் கூடும் போதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி என்னுடைய வேண்டுகோள், நாம் எப்படி இருக்கணும், அதாவது இந்த மாதிரி படிக்கிறது, ஆண்டவங்க திருவாட்டி கேட்கறது, படிக்கிறது, பாடுறது, இது ஒரு பகுதி. இது மட்டுமே பூர்த்தியாகாது. இதை சொல்கிறதுக்கு தான் என்ன அனுப்பிச்சாங்களோ என்பது தெரியல. என் மனசில் என் பட்டதை சொல்கிறேன், நான் வந்து எதுவும் சொல்லல. நீங்கள் எல்லாரும் கூடி பேசி ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை, அண்ணா என்னால் தூங்காமல் இருக்க முடியலன்னா தூக்கம் வருதுன்னா என்னென்ன பண்ணுறது, கூடி பேசுங்க என்ன பண்ணலாம். என்னென்னா படித்தா பாராயணம் ஆக மாட்டேங்குது, என்னென்ன பண்ணலாம். ஆனால் எனக்கு நல்ல நினைவே வரமாட்டேங்குதுண்ணா, ஏதாவது தப்பு தப்பாக நினைவு வருது, என்னென்ன பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கூடி தான் பேசுங்க. இதை தான் கூடி பேச பேச கோதருங்கிடும். கூடி சங்கம் தேட தேட கோதருங்கிடும். நம்ம எவ்வளோனா படிக்கலாம், பாராயணம் பண்ணலாம், அது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஒரு கட்டுப்பாடு. ஆனால் உங்களுக்கு வர பிரச்சனை நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் கலந்து கூடி பேசி இந்த நெய்யை விட்டு, இந்த அதாவது இவ்வளோ பெரிய இடத்துல உலகத்தில் இன்னும் என் குடும்பத்தார் என் குடும்பத்து கதையெல்லாம் ஆனால் காகத்தான் நமக்கு தெரியும். அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரெண்டு மாடு, ஒரு வண்டி போகிறதுக்கு ரெண்டு மாடு ஒன்றா போனால் தான் அந்த வண்டி போய் சேர ஊருக்கு போய் சேரும், இல்லைன்னா அது பல சிக்கல் வரும். நீங்கள் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கூடுமான வரைக்கும் நீங்களும் உங்கள் மனைவியும் நீங்களும் உங்கள் கணவர் இந்த மெய்யில் வந்து சேர்ந்து ஜோடியாக நடைபோட்டால் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்கிறாங்கிறதுனால ஒரு பிஸ்னஸில் வந்து 1 கோடி ரூபா லாபம் சம்பாரிச்சிட்டா அதனால் பின்னாடி இருக்கிறான்னு அர்த்தம், குடும்பத்தை பார்த்துக்கிறா, அது வெற்றிக்காக உழைக்கிறது பெண்மணி அவள். மெய்யை விட்டு சிதறாமல் அவங்களை நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது சோர்ந்து போகிற நேரத்தையெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து இப்படி சந்தோஷமாக பேசி நீங்கள் மெய்யை விட்டு விலகாமல் நீங்கள் இருக்கணும். மெய்யை விட்டு விலகிட்டா இப்போது நம்ம வந்து நம்ம உலக இயலில் பார்க்குறோம், கணவன் இறந்துட்டா மனைவி வந்து தாலி எடுத்துடணும், பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கலர் புடவை கட்டக்கூடாது, எந்த நிகழ்ச்சிக்கும் முன்னுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நாம் இருக்கிறோம், இந்த பொண்ணு ஒரு சின்ன குழந்தை பொம்பளை வீட்டில் பொம்பளை குழந்தை பிறந்தால் அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு பாராட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்து அது பருவம் வந்த பின்னாடி இன்னும் சந்தோஷப்பட்டு அது ஒருத்தனுக்கு சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து பூவும் பொட்டும் நகையோடு நம்ம அனுப்புகிறோம். போய் ஒரு சில மாதங்களே ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சு, இந்த மாதிரி ஒரு சாபம் வந்துருச்சு அப்படின்னா அவன் கேட்குறான், வலுவ நாயனர் கேட்குறான், அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு, அந்த பொண்ணுக்கு ஏன் இந்த தண்டனை, ஏன் தண்டனைங்கிறது பின்னாடி சொல்கிறான். ஒரு மெய்யறிந்த கணவனை அவள் அடையாததுனால அவளுக்கு அந்த பாக்கி துர்பாக்கி. அதனால் உங்களுக்கு நீங்களாம் வந்துருக்கு, உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. யாருக்கும் கிடைக்காதம்மா அம்மன், யாருக்குமே கிடைக்காது இப்படி ஒரு வசந்த காலம். ஆண்டவன் சொல்லுவாங்க, அதாவது நான் வந்திருக்கிற காலத்தில் என்னுடன் பேசி பழகி எனக்கு மாணாக்கராக சேர்ந்து கொள்கிற இந்த வசந்த காலம் இனிமேல் யாருக்கும் கிடைக்காது. ஆக
மணி அண்ணா அடிக்கடி சொல்வார், நான் வந்து தரிசனம் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையில் நான் வந்துட்டேன், நான் என்ன பாவம் பண்ணணும் போன ஜென்மத்திலேன்பான். இது வந்து நம்மளுடைய அல்டிமேட் ஏ கோல், நம்மளுடைய என்ன நாம் முக்தி அடையணும், திருப்பி பிறப்பு இடத்துல வந்து நல்ல கதிக்கு நாம் போய் சேர்ந்துடணும். இதுக்கு வழி நடத்தி சொல்கிறவங்களுக்கு தான் வந்து குருகுலம் வச்சு அவங்க எல்லாம் நடத்தி கொண்டு போகிறாங்க. நம்மளுடைய சூழ்நிலை நாம் இதில் நமக்கு வாய்ப்பு இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏழையாக பிறக்கிறது வந்து இறைவனுடைய தீர்ப்பான். ஏன் நாம் ஏன் டாடா பிர்லா இந்த மாதிரி பெரிய கோடீஸ்வரனை பிள்ளையாக பறக்கக்கூடாது, நாம ஏன் இப்படியே பிறந்தோம், அது இறைவனுடைய தீர்ப்பு, அவங்க இப்படி பிறக்கணும். ஆனால் ஏழையாய் மடிவது அவனுடைய துரதிர்ஷ்டம்னு சொல்லலை, அவனுடைய சோம்பேறித்தனம்ங்கிறான். அந்த மாதிரி நமக்கு நெய் வாய்ச்சது வந்து அப்போ வாய்க்கலைன்னாலும் இப்போ ஒரு வசந்த காலம் வாய்ச்சிருக்கு, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அந்த சீரியலில் கேட்குறேன், சாவில் ரெண்டு விதம் இருக்குதுன்னு கூட தெரியாமல் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்கிறாங்க, நாண்டவன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ரெண்டு விதம் இருக்குது, இப்படி போனால் இப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கும்போது நமக்கு என்ன நம்ம ஏன் இதை நம்ம கடைபிடிக்கக்கூடாது? அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் கூடி பேசி இதை பண்ணுங்க. நம்ம சிங்கப்பூரில் இந்த டைகர் பாம் கார்டன் இருக்கு, வெளியே நாடு போயிருக்கிறவங்க போய் பாருங்க. எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் போனால் அங்கே போய் பார்க்காம போயிடாதீங்க, அங்கே அப்படி அங்கே ஏதோ ஷோ கேஸ் மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்கன்னு நினச்சி தான் நானும் போனேன். என் கூட ஒரு 6 பேர் போனோம், போனவங்க எல்லாருமே 5 நிமிஷத்தில் திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனை நரகத்தில்ங்கிறது அப்படியே டெமோவாக வச்சுருக்கிறாங்க. வெறும் இருட்டாக இருக்கும், ஒரு செக்மெண்ட்டில் போய் நின்ன உடனே லைட் எரியும், அங்கே என்ன கோப்பரையில் போடுறது, நெருப்பில் போடுறது. இப்போ நம்ம ஆண்டவங்க உத்தரவில் இந்த நரகத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க. நரகம்னு தீர்ப்பு ஆன உடனே, இப்போ நம்ம கோர்ட்டில் போகிறோம், கூண்டில் ஜட்ஜி விசாரிக்கிறாங்க, ரெண்டு வக்கீல் வாதாடி இவன் குற்றவாளி, இவனுக்கு வந்து 6 ஜெயில் இல்லை 6 ஜெயில்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு போலீஸ்காரங்க வந்து பிடிச்சி கையில் விலங்கு போட்டு கூட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நரகம்னு தீர்ப்பான உடனே செருப்பு நெருப்பு, நெருப்பு செருப்பு, நெருப்பு ஆன நெருப்பாலான செருப்பு வந்து ஒட்டிக்குமா? ஒரு சின்ன ஒரு தீக்காயம் நம்மளால் பட்டாலுமே தாங்க முடியாது, கற்பாந்த கோடி காலமும் அந்த நெருப்பு நம்மளோடையே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போறீங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூளையே உருகி வருமா அந்த சூட்டில், அதையும் மீறி பசி கொடுமை வருமா? இதெல்லாம் நமக்கு தேவையாதெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு நினைச்சாவே ஒரு மாதிரி பயமா இருக்குது. அதன்னு சொல்றாங்க, ஒன்று சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாலும் இல்லை நரகத்துக்கு பயப்பட்டாலும். சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறது எப்படின்னு நமக்கு தெரியாது. நீங்கள் ரெண்டையுமே தராதரமாக பிரித்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறது பற்றிலாம் நமக்கு அவ்வளவா கற்பனை பண்ண தெரியாது. கற்பனை பண்ணி நாம் என்ன பண்ண போகிறோம்? ஆனால் ஒரு தண்டனைன்னு வர்றதை நினச்சி பார்க்கும்போது நாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அப்படியெல்லாம் பார்த்து பேசி ஆண்டவங்க அவதாரம் பண்ண ஊர், அவங்க எந்தெந்த ஊருக்கு போனாங்கன்னு போய் பாருங்கள், அவங்க தவம் இருந்த இடமெல்லாம் போய் பாருங்கள். எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மணி என்ன ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. திருப்பத்தூரில் இன்றைக்கும் காதர் பாஷா தெருவுன்னு இருக்குது, அதில் போய் ஆண்டவங்க எங்கே கீழே இறங்கி தவம் பண்ண இடமெல்லாம் போட்டு இன்றைக்கும் பாதுகாத்துட்டு வர்றாங்க. போய் பாருங்கள் திருப்பரங்குன்ற மலை மேலே போய் பாருங்கள், பின்னாடி அவங்க உட்காந்த இடம் பள்ளம், கை ரெண்டு கையும் வச்சு இப்படி உட்காந்து இருந்த ரெண்டு கை வச்ச இடமும் பள்ளம். அவங்க சொல்லுவாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, தவத்தில் இருப்பாங்களாம், இந்த பசியில் திடீர்னு அந்த தவம் கிறங்கி கீழே தவம் கலைஞ்சி முடித்து பார்க்கும்போது இருட்டாக இருக்குமா சுத்தி, உடனே மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டு தவத்துக்கு போயிடலாம். இன்னொரு நேரம் முழிக்கும்போது கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சுன்னா வெளியில் வந்து எட்டி பார்ப்பாங்க, அங்கே எல்லோரும் வரணும் போகிறவங்க எல்லாரும் யாரோ மகான் தவத்தில் இருக்காருன்னு நினச்சி அவங்கவுங்க கொண்டு வந்த பிரியாணி பழம் ரொட்டி பிஸ்கட்டுன்னு எல்லாம் இலையில் அங்கங்கே வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்த உடனே வயிறு கேட்குமா பசி, அதை எடுத்து சாப்பிட சொல்லி ஆண்டவங்க பின்னாடி கட்டிட்டு வாங்க, கை இருந்தால் முன்னாடி போனால் தானே எடுப்பேன்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு இந்த கத்தாழையை வெட்டி சீவி சீவி சாப்பிடுவாங்க.
சீவி சீவி கட்டிய முன்னைய வலுவ அரை நில வடிவத்தில் ஆகி போச்சுன்னு அதை கட்டி கட்டி ஒரு நாள் எடுத்து காமிச்சாங்க. பாரு என்ன யாருக்காக? இப்ப நாம பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு பண்றோம், இது வந்து அனித்தியம், நம்ம உலக வாழ்க்கையில் இருக்கிறது அனித்தியம். நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம், டே இன்னும் உனக்கு சொத்துல ஒண்ணும் இல்லை, ஒண்ணு போட விட்டு விட்டு வெளியில போடான்னு நம்ம யதார்த்தமாக சொல்லிடுறோம். இது யார் வேணாலும் செய்யறது, இந்த உலகத்தில் இருக்கிற 700 எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவங்க செய்யறது. ஆனால் இவங்க அத்தனை பேரும் சேர்ந்தாலும் செய்ய முடியாத ஒரு தவ செல்வத்தை சேர்த்து வச்சிருக்காங்க, ஒரு நாளும் வெறுத்தது இல்லையே. ஒரு தடவை நான் வந்து பவானி சாகர் ட்ரைனிங் போயிருக்கும்போது அங்கே என்ன பார்த்தோன்னு ஒரு அண்ணா வந்து நமஸ்காரம் பண்ணாங்க. சாதாரணமாக தான் இருந்தாங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஆரம்பத்தில் சேர்ந்தவங்க இந்த ராஜகம்பீர் வந்து. ஆனால் நானும் சபை சேர்ந்தவன் தானே, என் சந்தர்ப்ப சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, 20-30 வருஷமாக நான் வந்துட்டேன், திருப்பி நான் சாலைக்கு வந்து ஆண்டவங்க சேர்த்துக்குவாங்களான்னு என்ன மன்னிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னமோ தெரியல அந்த சூழ்நிலை ஆண்டவங்க அப்படி உருவாக்கி வைச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், மன்னிக்கிறதுக்குன்னு தங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க மற்றவெல்லாம். நாம் இப்படி சொர்க்கத்துக்கு போகணும்னு நாம் நினச்சி போகிறது வேறு, சொர்க்கத்துக்கு தாக்கல் பண்ணுறவங்களே தங்கணம் கட்டிக்கிட்டு வந்து யார் யார் வந்தாலும் நான் அனுப்புகிறேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி நன்றி கடன் படுத்துறதுன்னு நமக்கு தெரியல. அவங்களும் சொல்கிறாங்க, சொல்ல கேள், நீ எனக்கு நன்றி கடன் செலுத்தணுமா? அவங்க வாக்கியத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இரு அதே போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன்னா, ஆண்டவங்களுடைய இரக்கம் வந்து ஒரு பெரிய கணம் கொண்டதல்லவா வாக்கியத்தில் இருக்குது. சும்மா ஒரு கீறு கீறுனா போதுமே, வந்து பாஞ்சிருமே. அப்போ அந்த ஒரு கீரை கீரணுங்கிறது என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லை, கீரை தெரியணுமா இல்லையா, அது எப்படி கீறது? அப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, வஞ்சகமற்ற யதார்த்த சத்திய ஒட்டுதல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நாம் படிக்கிறோம், நாமளாக இது இப்படி தான் இருக்கும்னு நாமளாக கற்பனை பண்ணிக்கிறோம். படிக்கிறத வச்சு கற்பனை பண்ணால் எப்படி இருக்கும்? நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றலின் தண்ணீர், அதனால் உடம்பும் நனைந்து நனைந்துங்கிறான். அப்புறம் எப்படி 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 நெகிழ்றது எப்படின்னு தெரிய வேணாமா? எப்படி மனமுருக பிரார்த்தனை பண்ணணும்னு நம்ம படிக்கலாம், அது எப்படி மனமுருக எப்படி பிரார்த்தனை பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி பேசினா தான் தெரிஞ்சுக்க முடியும், நாமளாக தெரிஞ்சுக்க முடியாது. பெரிய சாலைக்கு வரும்போது அண்ணாங்கிட்ட கேளுங்க, பெரிய மூப்பர்கிட்ட கேளுங்க, அதில் நிறைய உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் காலம்லாம் எனக்கு தெரியாது. அதான் சொன்னாங்க பேசுங்கன்னு, உங்கள்கிட்ட நிறைய பேசணும்னு மனசு பிடிக்குது. அண்ணா மணி அவங்க அப்பா எழுதின நூல் கொடுத்தாங்க படிச்சு, அதில் சொல்லியிருக்காங்களே, எல்லாரும் வந்து சாலைக்கு வந்து புண்ணிய ஆத்மாக்களாக நாங்கள் எடுக்கலை, எத்தனையோ காலங்காலமாக பாவம் பண்ணிட்டு இருந்தவங்களையும் நான் வந்து எடுத்து ஒரு கடைசி அவங்களுக்கு ஒரு கடைசியில் அவங்களுக்கு மன்னிப்பு தர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் நான் அங்கே படைச்சி வச்சுருக்கிறேன், அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால் எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாரும் வந்து டாக்கல் ஆகிடுவாங்கன்னு நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படியாவது அந்த கூட்டத்தில் நாமளும் கடைசியாலாம் போய் சேர்ந்துக்கணும்னு தான் நாங்கள் பேசிக்கிறோமே தவிர வேறு இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பேச தெரியாது. இந்த மாதிரி நான் ஒரு நாளும் பேசினதே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். என்னமோ ஆசை உங்களோட வந்து இவ்வளவு இதாக இருக்கிறீங்களே, வந்த நாங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரே நோக்கம், இவ்வளவு ஆர்வமாக இவ்வளவு கட்டுக்கோப்பா இவ்வளோ இருக்கிறீங்களே, சைத்தான் உங்களை வழி கெடுத்துறேன், ஏதாவது ஒரு வழியில் கெடுத்துறேன். இவன் காலில் போய் விழு, அவன் உபதேசம் தருவான், 1000 ரூபா கொடு உபதேசம் தருவான், இங்கே போ நின்று உனக்கு மோட்சம் தருவேன். இப்படிலாம் வழி கெடுக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கேன், நீங்கள் உண்டு தெய்வம் உண்டுன்னு இருந்தால் தப்பு இல்லை, வேறு ஏதாவது அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு போய் யார் யார் தள்ளி விழுந்து வழியில் விட்டு போயிடாது. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் அவங்க ஏற்படுத்தல, ஒத்தையான்னு சொல்லணும், ஒத்தையான் மறை ஊனி அழுத்திய என்னாலும் ஒத்தையாக உள்ளவருங்கிறாங்க, அவங்க தான் இன்னும் அவங்க தான். இப்போ நீங்கள் சீடியில் கேட்டதை வச்சு தான் நானும் பேசுகிறேன். உங்களுக்கு பின்னாடி சபையை யார் நடத்துவாங்கன்னு கேட்குறாங்கல்ல, நிறுவல் கேட்டது யாமே நடத்துவோம், அதுக்கு இல்லை உங்களுக்கு பின்னாடி எப்படி நீங்கள் மறைவுக்கு பின்னாடின்னு எப்படி அவங்க கேட்கணும், உங்களுக்கு பின்னாடி யாமே நடத்துவோங்கிறாங்க. சரி உங்களுக்கு புரிய புரியல போல இருக்குன்னு, உங்கள் காலத்துக்கு பின்னாடி யார் நடத்துவாங்கன்னு கேட்க, யாமே நடத்துவோங்கிறாங்க. அதனால்
ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு அடிப்படை, இப்போ ஒரு வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னா, இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா, ஒரு பெரிய கட்டியிருக்கிறீங்க, ஒரு எப்படி அலங்காரம் பண்ணணும், சோஃபா போடணும், மொசைக் போடணும், மார்பிள் போடணும், பூ வைக்கணும், அப்படி வைக்கணும், இப்படி அலங்காரம் படுத்தலாம். ஆனால் முக்கியமானது ஒன்று இருக்குது, என்னது? அஸ்திவாரம் எப்படி போடணும், அதை நீங்கள் முதல்ல போட்டுங்க. வீடு கூரை கொட்டாயாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய நினைவு ஜீவ செழிப்பு தானே செல்லும். உங்களுடைய அந்த ஜீவன் வந்து நல்ல வலுவாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை, உங்களுக்கு தேவை என்னன்னு நீங்களே முடிவு பண்ணி, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் ஒரு சத்திய ஊட்டுதல். சத்திய ஊட்டுதல், சத்திய ஊட்டு எப்படி வரும், வரணும், அது எப்படி வரணுங்கிறது நீங்கள் தான் வேண்டிக்கணும். நெய்யுமே இப்படி நாங்கள் எத்தனையோ இது நாங்கள் பேசியிருக்கிறோம், பழகியிருக்கிறோம். நம்ம நீதின்னு சொல்லும்போது ஆண்டவங்க நிறைய தடவை உத்தரவு சொல்லியிருக்கேன், டே நான் பால் ஊத்துறேன் இவன் வேஷ்டி கொண்டாந்துக்கிட்டு கேட்குறான்ட்டான்பா, நான் வந்து அவனை ஒரு ஆபத்திலேருந்து காக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவன் பிடிங்க முடியாத ஒரு சேத்துல மாட்டிகிட்டு இருப்பான்டாங்க. அப்படி மாதிரி ஒரு சிரமம்லாம் நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நாமளே இருந்து காலையிலே இருந்து நைட்டு வரைக்கும் படுக்க போக வரைக்கும் எவ்வளவு நேரம் உங்களுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், எவ்வளோ நேரம் உங்களால் அதுக்கு ஒதுக்க முடியும். மணி என்ன சொன்ன, ராத்திரி 12 மணி வரைக்கும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாரா வணக்கம் பார்த்துட்டு தான் நாம் பண்ணிக்கணும். பாரா வணக்கம் சாலையில் பார்க்குறோம், இங்கேயும் 12 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறது. ஏன்னா நம்ம பிரளயத்தை தாண்டணும்னா 3 வருஷத்து தூக்கமும் 1 வருஷத்து ஜீவரசத்தும் வேணும்னு சொல்லி ஆண்டவங்க உத்தரவு. அப்போ தான் நம்ம இந்த பிரளயத்தை கடக்க முடியும், இல்லைன்னா கால மக்கள் முகங்கள் கருகிடும். எல்லாருமே ஒரு நேரம் வரப்போகுது, இவன் என் பையன் தானா, இவன் இங்கே அப்பாவா, இவன் தங்கச்சியான்னு பார்த்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருங்கிறான். அப்போ நம்ம அதிலும் தப்பிக்கிறதுக்கு ஒரு தூளம் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதனால் முதல்ல நீங்கள் தூளத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு என்னென்னங்கிறது நீங்கள் கூடி பேசணும். கூடுமான வரைக்கும் தூக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி, அதெல்லாம் வழிமுறை நிறையா சொல்லியிருக்காங்களே. நாவு ருசி அடக்கி நல்லதாக தேறி நின்று மூவாசையும் வெறுத்து முன்னோரை போட்டி செய்யும். இன்னும் என்னென்ன இதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க, மும்மலும் கருக முச்சுடர் தோன்றும். ஆணவம் கண்மை மாயை, ஆண்டவங்கிட்ட வந்து ஆண்டவன் தெய்வமே நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா பேசினார். என்னைக்கிட்ட நீ நான் சொல்லும்போதே உனக்கு இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம இதுதான் ஆணவம், இதுதான் மாயை அப்படின்னு நம்மளால் வரையறுத்து நமக்கு தெரிஞ்சிக்காத உலகத்தில் நாம் இருக்கிறோம். நாம் இன்னும் தெரிஞ்சிக்கல, நானும் அதை தான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எப்படியாவது நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது, தப்பிச்சுடணுங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் படிக்கும்போது படிச்சீங்களே, நீதி நகர்மணி பறவேற்கணி, நீதி அவங்க தான், நீதி சொல் மனம் வீசும், நீதிமான் போல் காட்டி நலனாலே வீராக்கி, இல்லையா? இப்படி நீதி நீதி நீதின்னு பல இடத்துல சொல்கிறாங்க. அந்த நீதின்னா என்ன, அது எப்படி, அதுக்கு அதனுடைய இது என்ன, தர்மம் தலைகாக்குன்னு சொல்கிறாங்களே அது என்னன்னு பார்க்க வேண்டாம். அதனால் நீங்கள் கூடி பேசுங்க, இப்படித்தான் இருக்கணும். அதாவது இப்போ இந்த சபையினுடைய நடைமுறையை அண்ணா சொன்னார், வருவோம் படிப்போம் எல்லாம் பாராயணம் படிக்கிறது. எனக்கெல்லாம் வயசு இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை படிக்கலாம் எனக்கு, அப்போ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு இந்த கட்டுப்பாடான ஒரு இது தேவை. இதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது, அது என்னன்னு நீங்கள் கூடி பேசி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் சொன்ன அஸ்திவாரத்தை நல்லா இது பண்ணிக்கிங்க. இப்போ அண்ணா பேசும்போது சொன்னாங்க வெங்கன செட்டியாரோட பேரன் வந்திருக்காங்கன்னு, யார் நான் பார்க்கலாமா, தெரிஞ்சுக்கலாமா? நமஸ்கார். தென் நெய்வேலி சாலைக்கு நான் வந்து சேர்ந்ததுக்கு சேரத்துக்கு ஒரு முதல் காரணம் உங்களுடைய தாத்தா தான். சொல்லுவாங்கல்ல ஆண்டவங்க சொல்லும்போது, இதோ ஆண்டவங்க வந்துட்டாங்க தங்கறத நிற்குது நான் போகிறேன்னு சொல்லி, அந்த நிகழ்ச்சி தெரியுமா உங்களுக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்கள் வீட்டில் தாங்க அந்த கேசட் இருக்குது, உங்கள் தாத்தா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போனேன். ராத்திரி படிச்சுக்கிட்டே இருந்தாள். நாங்கள் வாரம் வாரம் அங்கே சபை நடக்கும் போவோம். இங்கே இவங்க தாத்தா சபையில் சேரும்போது ஆண்டவங்க சொன்னாங்க, இருந்தா கடைசி காலத்தில் வந்துட்டு உனக்கு கொஞ்ச காலம் தானே இருக்குது அப்படின்னாங்க. இந்த கொஞ்ச காலம் எவ்வளோ அவருக்கும் தெரியல, பழக்கம் போல 2-3 வருஷம் ஓடி போச்சு. இவங்க வேதங்கள் ராத்திரி படிச்சுட்டு இருக்கும்போது சங்கரன் வந்துருச்சு. அப்படியே என்ன பண்ணார், பாடல் டேப் ரெக்கார்டில் கேட்டுக்கிட்டு இருந்தவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி, ஆண்டவங்க வந்துட்டாங்க தங்கரதை வந்துருச்சு நான் போகிறேன்
நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, இன்னும் இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க அடக்க மாட்டாங்க. அடுத்த நாள் தெரியும் எங்களுக்கு அடக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் முறைப்படி தீர்த்த வந்து போய் அடக்கமாகணும். ஒரு 3-4 மாதம் கழிச்சு இந்த ரெக்கார்டு இந்த டேப்லாம் போடும்போது திடீர்னு பாட்டு பாலும் திடீர்னு ஒரு பிரேக் ஆச்சு. என்ன பிரேக் ஆச்சுன்னு போட்டு பார்த்தா இவங்க சொன்னது 3 மாதம் கழிச்சு தான் எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போ தான் நாங்கள் எல்லாரும் சரி இதுக்கு மேலேயும் நம்ம வந்து செய்யாறிலிருந்தால் தப்பிக்க மாட்டோம் நம்ம போய் சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு குரூப்பாக போனோம். அதில் எங்கள்ல ஒருத்தர் ரொம்ப குயிக்காக கேள்வி கேட்பார், ரொம்ப பேசுவார். அவர் ஒரு 30 கேள்வி தயார் பண்ணார். என்ன கேள்வின்னு கூட என்கிட்ட சொல்லலை. நானும் வரேன் ஆனால் நான் 30 கேள்வி வச்சுருக்கிறேன், அதுக்கெல்லாம் எனக்கு விடை கிடைச்சா தான் நான் சேருவேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். சரி எனக்கு தெரியாது, நாங்கள் எல்லோரும் ஒன்றா போனோம். 73வது வருஷம் போய் சேரும்போது எல்லோரும் போய் சேர்ந்து பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், இந்த மாதிரியான ஒரு அமைதியான ஒரு இடம் பார்த்தாவே இப்போ நமக்குள்ளேயே இருக்கிறோம். ஒரு சிலரை பார்த்தா பார்த்த உடனே ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சிலரை பார்த்தா ஏண்டா பார்த்தோன்னு இருக்கும். அது நமக்குள்ளே இருக்கிற வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க சயின்ஸில். அன்னைக்கு சாலையில் வந்து 2 அண்ணா பார்த்தேன், சோமசுந்தர அண்ணாவும் இன்னொரு அண்ணாவும் குணசேகரம் இல்லை அண்ணா, 2 பேர் ஒரு 10 நிமிஷம் தான் பேசினாங்க. எனக்கு அவ்வளவு என் ஜீவனுக்கு வந்து அவ்வளவு ஒரு உறுதுணையாக இருந்துச்சு. ஜீவாகி உண்ணதற்கே சீர்மனம் மலர் படைத்தான்ங்கிறாங்க, மலர் படிக்கிறது அது உண்மை. அதை விட செவியர் சொன்னோம் அவங்க 2 பேர் பேசுனது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு மனசில். அன்னையிலேருந்து எனக்கு ஒரு மாற்றம், ஒரு படி நாம் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோன்னு என் மனசுக்குள்ளே. இது மாதிரி பேச 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 தான் உங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வந்து சேர்ந்தோம், ஆண்டவங்க 1 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. திருவாயூரை விருத்து நிறையா பேர் வந்திருந்தாங்க, மந்திரியெல்லாம் வந்திருந்தாங்க, இதில் முக்கியமாக டாக்டர் வந்திருந்தாங்க, டாக்டர் ஃபேமிலி ஒரு பெரிய டாக்டர் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்போ நட்சத்திரம்னா இந்த 2-3 அண்ணாலாம் சொல்கிறாங்க, இவர் பெரிய டாக்டர், ஆப்ரேஷன் இவர் தான் சீஃப், இவர் தான் பண்ணுவார், ஒரு ஆப்ரேஷனுக்கு 10,000 ரூபா வரைக்கும் இவர் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இவங்களை விட்டால் திருச்சியில் ஆளே இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது, அதாவது இந்த நீங்கள்லாம் பாடி நிறைய பேர் பாடுனீங்க அந்த சீடியெல்லாம் கேட்டேன், பாடும்போது பேசும்போதெல்லாம் கேட்டேன் நான், ஏதாவது குறிப்பு வச்சுக்கிட்டு படிப்பாங்களா மணின்னு கேட்டேன். குறிப்பெல்லாம் எதுவும் எடுத்துக்கிறது இல்லைங்கன்னா மாமா அவங்க வந்து படிப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, ஓட்டு ஓட்டுற நீ வந்து பேசு, பேச பேச தான் உனக்கு வந்து ஜீவனில் வந்து அந்த கரையானது போ, பேசாமலே இருந்தேன்னா வாய் நாரி போயிருப்பாங்க. அப்போது அடுத்தவங்க பேசும்போது இந்த பிள்ளைங்கள்லாம் பாடும்போது சபையில் ஆனால் அவங்க ரசித்து பார்ப்பான் தலையாட்டியும் அப்படியா அதெல்லாம் நீங்கள் கண்கொள்ளா காட்சி நீங்கள் பார்த்துருக்க. அப்போது இந்த டாக்டரு தம்பதியிட்ட போய் டாக்டரும் கணவனும் டாக்டரும் மனைவியும் டாக்டர் 2 பேரும் ஆப்ரேஷன் பற்றி ரொம்ப இதாக பேசு, ஆப்ரேஷன் அப்படியா எப்படி அப்படிம்பாங்க. அவர் டாக்டர் சொல்கிறார், முதல்ல வந்து தோல் மேல் தோல்னு இருக்குது, நடுத்தோல்னு இருக்குது, அடித்தோல்னு இருக்குது, அதுக்கப்புறமேல் கீழே பிரித்து அவங்க என்ன செய்யணுமோ நாங்கள் கட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே தையல் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு தையல் போடுவோம், அதுக்கு மேலே ஒரு தையல் போடுவோம், அதுக்கு மேலே ஒரு தையல் போடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி மொத்தம் எத்தனை தையல் போடுவேன்னு கேட்டேன், மொத்தம் ஒரு 10 தையல் போடுவோம் அப்படின்னு. 10 தையலுக்கு 10,000 ரூபாயா அப்படிம்பாங்க. சரி பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு உயிரை காப்பாற்றிட்டீங்க இப்படியெல்லாம் நல்லா பேசிட்டு டாக்டர் தம்பதிக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்ம நல்லா பேசுகிறோன்னு சொல்லிட்டு. ஆமாம் இந்த 10 தையல் போட்டால் சேர்ந்துருமா இல்லை நிறையா அதாவது எப்படி போய் சேர்ந்துக்கணும் அப்படிம்பாங்க. நீங்கள் 10 இடத்துல தானே தையல் போடுறீங்க, ஆனால் இங்கிட்டு தானும் அறுத்ததில் எப்படி போய் சேர்ந்துக்கும் அப்படின்னு கேட்டாங்க டாக்டர்கிட்ட. அப்போ டாக்டர் சொல்கிறார், இல்லைங்கய்யா அது கோடிக்கணக்கான செல் இருக்குது, அது நாம் ரெண்டையும் சேர்த்தணும்னா ரெண்டும் ஒட்டிக்கும், நல்லா ஒட்டணுங்கிறதுக்காக தான் நாங்கள் 4 இடத்துல தையல் போடுறோம், 4 இடத்துல கோடிக்கணக்கான செல் ஒட்டிக்குமா, தானாக ஒட்டிக்குமா இல்லை யாராவது ஒட்ட வைப்பாங்களான்னு கேட்டார். அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்புறமேல் கடைசியில் செத்து போன பணத்தில் ஒட்ட தைச்சல் போட்டால் ஒட்டுமா, ஒட்டாது இல்லை, அப்போ உயிர் இருந்து அது ஒட்டுது. அப்போது அவர் டாக்டர் சொல்கிறார், அப்போது உயிர் நம்ம கடவுள்னு சொல்கிறோம்,
அவங்க தான் இருந்து கூட இருந்து ஒட்டுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒட்டுறது எவ்வளவு தையல் இருக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது, கோடிக்கணக்கில் இருக்கும். பத்து தையலுக்கு 10,000 ரூபா நீங்க வாங்கினீங்கன்னா இந்த கோடி கணக்கில் தையல் சேர்த்துன கடவுளுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு கேட்டார். வந்த டாக்டர் ஒண்ணுமே பேசல. அதாவது ரொம்ப எளிமையா படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் செயலில்லாத வாசகமே கிடையாது நூல் அப்படித்தாங்க எழுதியிருக்கிறான். ஒவ்வொரு பாடல் நீங்க படிக்கிறீங்க, ஆனா ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு, ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு திருவாக்கு பிறக்குது அப்படின்னா அந்த திருவாக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, அதுக்கு ஒரு நிகழ்வு இருக்குது. ஒரு 500-600 திருவாக்குகள் நம்பர் போட்டு இருக்குது, இதில் இருக்குது இதில் இருக்குன்னா ஒவ்வொரு திருவாக்குக்கும் ஒரு நிகழ்வு, ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு நிகழ்ச்சி, ஒரு கதை. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது நீங்கள் படிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சு பேசின முடிஞ்ச பின்னாடி சபையில் சேர்றவங்க சேரலாங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் போய் சேர்ந்தாங்க. முதல் இவர் தான் எந்திரிச்சார். இந்த 30 கேள்வி எழுதி வச்சு நாங்கள் எல்லோரும் அவரை பிடிச்சி இருங்க 30 கேள்வி கேட்குறேன் நீங்கள். இல்லை தம்பி, 30 கேள்விக்கும் பதில் வந்துருச்சு, நான் போய் சேரேன்னு சொல்லி நாங்கள் வரிசையாக ஒரு 9 பேர் அப்போ நாங்கள் சேர்ந்தோம். அது ஒரு வசந்த காலம். இதில் எப்படி சேர்ந்தீங்க எப்படி பாடுபட்டீங்கன்னு மணி கேட்டார். நான் ஒரு பாடும் போட்டோம். அதுதான் இப்போ எனக்கு வருத்தமாக இருக்கும். ஒரு சிலர் அண்ணாலாம் வந்து எத்தனையோ மடத்தில் அலைஞ்சி கஷ்டப்பட்டு எங்களுக்கு தெரியும் யார் யார் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. நான் ஒரு பாடும் படலையே. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது பைபிள் ஒரு வாசகம், நீ எங்கடா வந்து சேர்ந்த, நான் அல்லவா உன்னை கண்டெடுத்தேங்கிறான். அவங்க பார்த்து போட்ட பிச்சையில் நான் வந்தனே தவிர நம்மளுடைய முயற்சி ஒன்றும் இல்லை. அவங்களுடைய அற்புதங்கள்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் பத்தாது. அண்ணன் சொன்ன மாதிரி ராத்திரி பேச ஆரம்பித்தா விடிஞ்சு போயிடும், ஒரு நாள் ஆகும் 2 நாள் ஆகும், பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம். அதில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு அண்ணாவோட தங்கை வந்து மலேசியாவில் இருக்கிறான், அங்கே டெலிவரிக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அந்த அண்ணா வீட்டில் வந்து தங்குறாங்க, சபை சேர்ந்த அண்ணாவோட தங்கச்சி. அங்கே ஆண்டவங்கள பார்த்ததும் கிடையாது, ஆண்டவங்களை பற்றி கேள்விப்பட்டதும் தெரியாது, அவங்களுக்கு எதுன்னு தெரியாது, வந்து தங்குறாங்க. அவங்களுக்கு அந்த மாத நேரம் வரும்போது பிரசவ வலி வருது, உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்புறமேல் கொஞ்ச நேரம் ஒரு நாள் வச்சிருக்கும் போது வழி நின்று போயிட்டு மறுபடியும் வந்துடுறாங்க. இப்படியே ஒரு 4-5 முறை இந்த பொய் வழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து 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 போய் இவங்களும் அலைஞ்சி போய் ஒரு நாள் என்ன போச்சு, ஆஸ்பத்திரிக்கு போக முடியாத வழி, வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிராமம் தானே பட்டிக்காடு கிராமம், அந்த பாத்திரத்துக்கு யாரும் வைத்தியர் கிடையாது, சாதாரண ஆயா தான் இருப்பாங்க. வந்து பார்த்துட்டு, தம்பி இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா மாலை மாதிரி சுற்றிக்கிச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அதுக்கு மேலே இது சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க. அப்போ அண்ணா வந்து மனமுருக வேண்டார் எடுத்துக்கிட்டு. அப்போ ஒரு அசரீதி கேட்குதான், ஏண்டா அழுவுற, நடிச்சாமத்தில் ஆண்புள்ள பிறக்கண்டா அப்படின்னா. அண்ட அவங்க அமைதியாக அண்ணா வந்து அமைதியாகிட்டாங்க. சரி, அப்போ எல்லோரும் வந்து வந்து துக்கம் விசாரிச்சுட்டு போகிற மாதிரி வந்து போயிட்டுருக்குறாங்க. மணி இந்த அக்கா அந்த தங்கை வந்து அழுதுகிட்டே இருக்கு, துடிய வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு. 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, 11:30 ஆச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போட்டுன்னு நினச்சி எல்லாருமே வந்து வாசலில் வெளியில் எல்லாம் கூட்டமாக உக்காந்துட்டுருக்காங்க. சரி, அப்போ 12 மணி அடிச்சிருக்காங்க. அண்ணன் அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தோம், திடீர்னு ஏதோ ஒரு வெளிச்சம் பிரகாசமாக வருதுன்னு அப்படி உக்காந்துருக்கு பார்த்தார். ஆண்டவன் கூரை மேலேருந்து இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்து உள்ள அந்த பொண்ணு பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருக்கிற ரூம்குள்ளே போகிறாங்க. 1 செகண்ட் 2 செகண்ட் கூட இல்லை, குழந்தை சத்தம் கேட்குது. குழந்தை சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் வெளியில் இருக்கிறது தாய்மார்கள் ஆயாரெல்லாம் உள்ளே போய் பார்த்தா குழந்தை பிறந்திருக்கு, அவ்வளோதான் தெரியும். அண்ணாவுக்கு மட்டும்தான் காட்சி தந்தாங்க, பார்த்தாங்க. அப்போவே வேண்டிக்கிட்டு அழுதுகிட்டு உக்காந்துருந்தாங்க. இது நல்லா நடந்து முடிஞ்சு போச்சு. ஆண்டவங்க ஒரு தடவை நாமக்கல்லில் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ தன் தங்கச்சி அந்த பக்கமாக கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து
எல்லாரும் போன பின்னாடி எல்லாம் சுத்தம் பண்ணி படுக்க வைக்கிருக்கும்போது உள்ள ரூம்களை போய் தங்கச்சியை பார்த்து பேசலான்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அதுக்குள்ளே அந்த தங்கச்சி, அண்ணாவை முதல்ல கூப்பிடுங்க, அவகிட்ட நான் பேசல, முதல்ல அண்ணாவை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க அங்கதான் நினைவு வந்த பின்னாடி. சரின்னு சொல்லி உள்ளே போனோடனே அண்ணன் கையை பிடிச்சிட்டு, அண்ணா உங்களை மாதிரியே தலப்பாக கட்டிக்கிட்டு ஒருத்தர் வந்தாருண்ணா, வந்து நெத்தி தடவி கொடுத்தாருண்ணா, ரொம்ப வலிக்குதா, சரியா போயிருன்னு சொன்னாங்க. உடனே பிரசவம் ஆயிடுச்சுண்ணா. யாருண்ணா அவரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, எங்கள் ஆண்டவங்க அம்மா வந்தது உனக்கு ஒன்றும் பயம் இல்லை, சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்து ரொம்ப நாள் ஆன பின்னாடி ஆண்டவங்க நாமக்கல்ல வந்திருக்கிறாங்க. அப்போ இவர் தங்கச்சி கூப்பிட்டு போகிறார், ஏன்னா இவங்க பார்த்ததே இல்லை இல்லை. அப்போ அந்த பக்கமாக போகும்போது திடீர்னு அண்ணன் கை, அண்ணா அண்ணா இருங்க இருங்க, அன்னைக்கு வந்தாருன்னு சொன்னல அவர் தானே, மலேசியாவில் இருக்கிற பொண்ணு, எதுவுமே கேள்விப்படலை. நம்ம இதில் படிக்க முடியல, அக்கா வரோம் பொன்னாடி அக்கா மாதிரி தானே. இது என்ன நினைச்சு, இதெல்லாம் அந்த அற்புதம் அன்புனால வந்ததா, யதார்த்தத்தினால வந்ததா, சத்திய பிடியில் வந்ததா? நம்மளால் எல்லாம் இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் வஞ்சகமற்ற யதார்த்த சக்தி ஓட்டுதல். கண்ணப்ப நாயனார் கதை படிச்சிருப்போம், சிறுதொண்ட நாயனார் கதை படிச்சிருப்போம், கண்ணை வந்து நோண்டி கொடுக்குற அளவுக்கு இருக்குது, பிள்ளையை அறுத்து கொடுக்குற அளவுக்கு இருக்குதுன்னு அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன். நாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டோமா? இல்லை. சௌகரியமாக காரு பங்களா தோட்டம் துறவு ஆள் அம்பன்னு வசதியாக இருக்கணும். ஆனால் அவங்க அதனால சொல்கிறாங்க, நான் பட்ட பாட்டை நீ பட்டதை நினை, அப்போ தான் வந்து உனக்கு ஒட்டுங்கிறான். ஏன்னா தான் தேடா பொருளுக்கு மாற்றும் இல்லை மதிப்பும் இல்லை, கஷ்டப்பட்டாலொழி அது தெரியாது. இப்போ ஊட்டியில் போய் ராத்திரி தங்கி பாருங்க, அந்த குளிர் எப்படி இருக்குன்னு வெளியில் தெரியும். குளிரையே போர்வையாக போத்திட்டு இருக்கான்னு நம்ம படிக்கிறோம், எப்படி இருக்கும் காலில் செருப்பு போட்டுட்டு இருந்தாலும். அந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். வேங்கையிட்ட இருந்து மாட்டினது, தப்பிச்சது, குளத்தல் மூலம், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள். இது ஒரு நாள் பேசுகிற சமாச்சாரம். ஆக எனக்கு உங்களை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி நிறையா தலைகள் வரணும். இதில் ஆண்டவங்க வந்து நிறைய ஒரு குறிப்பு வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. ஆண்டவங்களை தரிசனம் பண்ணி சபையில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற கூட்டம் இருக்கு, இல்லை இப்படி இருக்கிறவங்க அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி சொல்கிறவங்க கூட்டமும் இருக்காது. இது எது சரி எது பொய்யெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நம்பினார் கெடுவதில்லை, அவங்க வச்சது தான், ஏன்னா நம்பின பேருக்கெல்லாம் இருக்கணும் மீட்பும் திட்டம்னு அவங்க சொல்லி வச்சது தான். இந்த 228வது வாக்கியத்தில் சொல்கிறாங்க, சபையில் சேராதவங்களும் முக்தி அடைஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு. இந்த மாதிரி முக்தி அளக்கிறவங்க அவங்க, குறுக்க சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி, அந்த மாதிரி குறுக்க நிற்கிறவங்க பேச்செல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு அண்ணா சபையில் அப்போ தான் சேர வரும்போது எழுதுறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால இவர் சபையில் சேர்த்து கணக்கு எழுதி முடிச்சாச்சுன்ட்டாங்களா, பக்கம் முடிஞ்சு போச்சு சேர்த்தலை அப்படின்ட்டாங்க. ஆண்டவங்க சொன்னாங்க, இந்த ஆதிய துணைன்னு மேலே போட்டிருக்கோம்ல அதில் இடம் இருக்குதா, இருக்குது கொஞ்சோண்டு, அதில் எழுதுனாங்களாம் பேர். அப்போ ஒரு தலை கூட வீணாகிடக்கூடாதுன்னு அவங்களுடைய நினைப்பேங்க. ஏன்னா கஷ்டப்பட்டுருந்து பின்னாடி என்ன கதிக்கு போக போகிறாங்கிற கணம் தெரிஞ்சால் தானே ஒரு தலையினுடைய அருமை தெரியும். இங்கிலீஷ் சீடியில் நீங்கள் அந்த வாக்கியத்தை சொல்கிறீங்க, ஆண்டவங்க கவலையாக இருப்பாங்க, யாராவது சேராமல் போயிட்டு போகும்போது அவனுக்கு நான் புரியும்படியாக சொல்லலையோ, இல்லை மனசில் அவனுக்கு தைக்கிற மாதிரி சொல்லாமல் விட்டுட்டனோ அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள், அது பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் உங்கள் நேரம் பொழுதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இதில் நீங்கள் ஆண்டவன், இடையில் வந்து யாரும் இல்லை, நாம் கட்டுக்கோப்பாக கூட இருக்கிறோம். அதோடு நீங்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தப்பிக்கலாம். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க, வந்து என்னென்ன இருக்குது போகிறது வருதுன்னு நம்ம ஒரு என்னென்ன கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். அதுக்கு நம்ம எல்லோரும் கேட்கக்கூடாது, அது என்னங்கிறது உங்களுக்கு இந்த சாலையை பற்றி சொன்னவங்க உங்களை வழி நடத்தி சொல்லுவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க,
அதாவது நெய்வேலி சிவமாலன் சொல்லுவார், கிராமத்தில் வைக்கவர் போருக்கு அடியில் கோழி குஞ்சை வச்சுக்கிட்டு இருக்குமா, இந்த பருந்து வந்து சுற்றி சுற்றி பார்க்கமா அதை அடிக்க முடியாது, ஆனால் அதே என்ன பண்ணுமா, ஏதாவது தீனியை கொண்டாந்து வெளியில் போடுமா, அப்படி பறந்துக்கிட்டே போடும்போது இந்த குஞ்சு ஏதாவது விழுந்துச்சுன்னா நம்ம பார்க்குறோம்ல, திடீர்னு ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாலும் ஏதாவது ஒன்று விழுந்தாலும் அந்த குஞ்சு ஓடி போய் அதை எடுக்கும். அந்த மாதிரி தாயினுடைய பாதுகாப்புலேருந்து ஓடி போய் இந்த வைக்க போரிலையோ இல்லை போரிலேருந்து வெளியில் ஓடிச்சு பருந்து அடிச்சுட்டு போயிடும். அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் இவ்வளவு தூரம் தாண்டி வர்றது பெருசு, இதில் ஒரு அதாவது தரிசனம் பண்ணாமல் இவ்வளோ ஒரு கட்டுப்பாடோட இவ்வளோ ஒரு நம்பிக்கையாக நீங்கள் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, இது ரொம்ப பெருசு. நீங்கள் நினைக்கிறது சாதாரணம் இல்லை. யாரும் இப்போ நீங்கள் போய் ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லி பாருங்க, அது திட்டம் என் குடும்பத்திலேயே எங்களுடைய சொந்தக்காரங்களே நான் திருத்த முடியலை, போய் மற்றவங்களை போய் என்ன சொல்ல முடியும், ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டேஜை தாண்டி வந்துட்டீங்க, இதை நம்ம தக்க வச்சுக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள் பிரார்த்தனை. எல்லாரும் நல்லாயிருக்கும், ஆண்டவங்களுடைய பெருங்கருணைக்கு நீங்கள் எல்லாரும் பாத்திரமாய் நீதி தீர்ப்பில் நம்ம போய் ஒரு கெட்ட பேரோடு நம்ம போய் நிற்க வேண்டாம், வேண்டிக்குங்க. நம்ம அதாவது மனித தேகம் வந்து குற்றமுடையது, குற்றமுடையுது, குற்றமுடையுது, குற்றமுடையுதான் தப்பு. அதுக்காக தான் வருஷம் வருஷம் அவங்க அந்த நன்னம்பிக்கை வைப்பு எடுத்து வச்சுருக்கோம், யாராவது செய்வாங்களா பாருங்க. நாம் வந்து தூள தேகம் மறைச்சிக்கிட்டாலும் நம்மளுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் வந்து நம்மளை நம்மளை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்து அவங்களுடைய பெரும் கருணை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இது எடுத்து வச்சு அதில் படிக்கும்போது தெரியும், எங்களுடைய குறையெல்லாம் பொறுத்த பேரவர்களாலான்னு வரும். அவங்களே சொல்ல சொல்லி அவங்களே மன்னிச்சுக்கிட்டதாக ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் வர்றதை நீங்கள் நல்ல விட்டுறாதீங்க. வந்து அவங்களுடைய பேரெழுக்கத்தை நீங்கள் பெறணும், ஒருத்தர் கூட நலிவு போயிடக்கூடாது, என் ஆசை. இதை சொல்கிறதுக்காகத்தான் நானும் மனிதனும் இங்கே வந்தமே தவிர வேறு வந்து உங்களை மாதிரி பேசவோ பாடவோ பாராயணம் பண்ணவோ எங்களுக்கு தெரியாது. ஜாக்கிரதையாக இருந்துருங்க. நமஸ்கார்.